சேவைக்கு அதை நான் மறப்பேனோ. ஃபஸ்ட்டு ஜூன் 2000 ரொம்ப சேஃபாக என்ற சொன்ன இந்தியா கூட்டோன்ட்டேன். எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆண்டர் நம்ம கூட இருந்தா எந்த பிரச்சனை நம்மளை என்ன செய்யும் அல்ல இல்லையா? ரொம்ப சுகபத்திரமாக என் பையனை நான் கூட்டோன்ட்டேன். ஆச்சரியமான ஆச்சரியம். ஆனால் அங்கே வந்தா அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? என் ஒய்ஃபு, டாக்டர், சன்னு இவங்கள்லாம் செவ்வாடை கட்டிக்கிட்டு காளியாத்தா கோயிலுக்கும் மாரியாத்தா கோயிலுக்கும் புத்து கோயிலுக்கும் மருவத்தூருக்கும் போகிறதுக்கு செவ்வாடையில் வந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த எண்ணிமாலாத அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகளை எல்லாத்தையும் சொல்கிறேன். மண்டையில் ஏற மாட்டேங்கு. பலார் நாலு அற அரைஞ்சி இயேசுவைத்தான் கும்பிடான்னு சொல்ல முடியுமா? இல்லை சொன்னால் தான் காரியம் நடக்குமா? கர்த்தருடைய சமூகத்தம் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு கதறினேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள் போயிட்டு அப்போஸ்தலர் 16:31 நாங்கள் பார்க்குற மாட்டவரே. நானும் என் வீட்டார்ப்போம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருக்கட்டும் மாட்டவரே. ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் ஜெபத்தை கேட்டு என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் தொட்டார். அதிசயத்தின் மூலமாக, அற்புதத்தின் மூலமாக. ஸ்தோத்திரம். என் ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பை கீழே இறங்கி நடக்கூட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. தாம்பரத்தில் கேம்ப் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாணி நர்சிங் ஹோம் கூட்டு கொண்டு போய் காட்டினேன். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லேடி டாக்டர் கண்ணாபண்ணான்னு திட்ட ஆரம்பித்தாங்க. யோ, நீலாம் ஒரு மனுஷனா? பொம்மநாட்டு நினச்சியா கிழக்கிறேன்னு நினச்சியா? இவ்வளோ மோசமான ஸ்டேஜில் கூட்டு வந்திருக்க, இம்மிடியேட்டாக அட்மிட் பண்ண, கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டாங்க. ஆண்டவர், என்னப்பா இது சோதனை? ஏற்கனவே ஒரு பையன் நடக்க முடியாமல் வந்து இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான். இன்னொரு பையன் அப்போ தான் 10th முடிச்சுட்டு +1 போயிட்டுருக்குறான். இதில் இவளுக்கு வர வெயிட்டு தூக்கக்கூடாது, படுத்த படிக்காக இருக்கணும், ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்கன்னா எப்படி ஆண்டவரே நான் சமாளிக்க போகிறேன்? ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்துங்கப்பா. உம்மால் கூடாத காரியமாக கர்த்தோட சமூக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆப்ரேஷன் தியேட்டர் டாக்டர் வெளியில் வந்தார். இந்த ஒரே ஆப்ரேஷனுக்காக டாக்டர் சக்கரவர்த்தி அப்புறம் செங்கல்பட்டுலேருந்து வந்திருந்தார். நான் ஓடி போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா? ஆப்ரேஷன் பண்ணால் தான்ப்பா சக்ஸஸ்ஃபுல், உங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணாமலே சக்ஸஸ்ஃபுல். என்னாச்சு டாக்டர் அப்படின்னே? ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு கர்ப்பப்பை சுருங்கி நார்மலாக எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. அதனால் நான் ஆப்ரேஷனே பண்ணலை. லேடி டாக்டர்கிட்ட கேட்குறேன், ஏன் மேடம் என்னை தேவையில்லாமல் செங்கல்பட்டுலேருந்து இதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் செக் பண்ணேன், நேற்று செக் பண்ணேன், 10 அடியாக செக் பண்ணியிருப்பேன். இவ்வளோ மோசமான கேஸை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ எப்படி சரியாச்சுன்னு தான் எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஆப்ரேஷன் டேபிளில் அதிசயத்தை செய்தார். அல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், மீகாவில் சொன்ன தேவன் அந்த அதிசயத்தை செய்தார். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து சூரிய பிரபா, சூரிய கிருபாவாக மாறினாள். அல்லேலூயா. அடுத்து என் டாக்டர் காயத்ரி. மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் நினச்சி அந்த ஓம் என்ற பிரணவ நாமத்தினுடைய பேரை வச்சேன், காயத்ரின்னு. தாம்பரத்திற்குடைய எஸ்எஸ்சியில் போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் 7:30-8:00 டிவி சாம்பில் வந்துக்கிட்டு இருக்கிறான். கடப்பேரி செக் போஸ்ட் பக்கத்தில் ஜிஹெச் ரோட்டில், மெயின் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவருடைய புடவுண்டு ஒரு தலைப்பு பேக் வீலில் மாட்டி வண்டி நடு ரோட்டில் சக்குன்னு நின்றுச்சு. புடவை உருவராக உருவுறதுக்கு முன்னாடி எங்கேயோ வசமாக பேக் வீலில் ஸ்போக்ஸ்குள்ளே மாட்டிக்கிடுச்சு. வண்டி வேறு ஆஃப் ஆகிடுச்சு. கீழே இறங்கி வண்டியை ஒரு சைடு தள்ளிட்டு போனோம்னா கீழே இறங்குறதுக்கு முடியல. பின்னாடி திரும்பி பார்த்தா பஸ்ஸு, லாரி, ஆட்டோ, காரு, டாக்ஸி, கண்ணு மண்ணு தெரிய ஸ்பீடில் வருது. க்ரீன் லைட் வர ஆன் ஆகிருக்கு. அடுத்த செகண்ட் அவள் சட்னி ஆகிருப்பா. அதே ஸ்பாட்டில் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆள் உரு தெரியாமல் ஆயிருக்காங்க. நிலைமையை புரிஞ்சுட்டு ஏசப்பா என்னை காப்பாற்றின ஒரு கத்து, ஆபத்து வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன், ஆபத்து காலத்தில் நமக்கு துணையான தேவன், உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், தேவர்களை கொண்டுள்ள தேவ தூதர்களை கொண்டுள்ள ஒரு ஊழியக்காரரை கொண்டு என் டாக்டரை காப்பாற்றுறார். இடி முழக்கம் ஏசையான தாம்பரத்து ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் அப்போ தான் குரோம்பேட்டை போய் சபையில் செய்தி கொடுக்கணுக்காக டூவில் என் டாக்டரை கிராஸ் பண்ணுறார்.
இயேசப்பா என் டாக்டரை என்னை காப்பாற்றின டாக்டர் கத்து அதை அவர் காதலை விட ஐயோ என் நம்ம ஆண்டவரை கூப்பிட்டுருக்கா அப்போ நம்ம உள்ள போல இருக்கு அடுத்த செகண்ட் இவர் வண்டியை விட்டுட்டு என் டாக்டரை காப்பாற்றிட்டார். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கண்ணின் மணியை போல காக்கின்ற தேவன் அடுத்த நிமிஷம் ஒரு ஊழியக்காரரை கொண்டது நிப்பாட்டி மிகப்பெரிய ஆக்சிடென்ட் என் டாக்டரை காப்பாற்றினார். அலையிலையா அதுக்கப்புறம் என் டாக்டர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து காயத்ரி கெத்சியாளாக மாறினாள். என் டாக்டர் எம்சிஏ பாஸ் பண்ணியிருந்தா. நார்மலாக எம்சிஏ படித்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப தேடி கேடி கண்டுபிடிச்சாகணும். இப்போ தான் கிறிஸ்துவுக்குள்ளே போகிறாங்க, பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளையே தேடி கண்டுபிடிச்சிட்டு கல்யாணத்தை பண்ணிட போகிறாங்களாக்கு, கல்யாணமே ஆகாமல் கன்னியாகவே நிற்க போகிறாங்கன்னு என்னுடைய இனத்தார் ஜனத்தார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அழகான ஒரு பிராமண மாப்பிள்ளையவே கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து அவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு கல்யாணம் ஆகி இன்றைக்கி அழகான ரெண்டு குழந்தைகளை கொடுத்துருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க, கை நிறைய சம்பாத்தியம், ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்ல இல்லையா, மூத்த குழந்தைக்கு சாட்சினே பேர் வச்சுருக்காங்க, ரெண்டாவது பையனுக்கு ஷான் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, ஹீப்ருவில் ஜான் அப்படிங்கிறதுக்கு ஷான்னு பேர் வச்சுருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைந்தது என்று வேதம் கூறுகிறது. அடுத்து இந்த லாசன் சக்தி மேல்முருத்தூர் ஆதிபராசக்தியினுடைய பேரை வச்சுருந்தேன். நான் அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரே வாரத்தில் அவன் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்றுக்கு போகிறான். என்னுடைய எல்லா குழந்தைகளுமே டென்த்து வரைக்கும் கேந்திரிய வித்யாலயில் சென்ட்ரல் ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸில் படிப்பாங்க, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டுக்கு மாற்றுவேன். தாம்பரத்தில் கூட சியோன் ஸ்கூலில் சேரணும்னா சரி வா போகலாம் அப்படின்னு டூ வீலர் எடுத்துகிட்டு ரோட்டுக்கு வந்தால் அப்புறம் தான் சொல்கிறான், அப்பா அங்கே 80% கீழே இருந்துச்சுன்னா அப்ளிகேஷனே தரமாட்டாங்க. என் சன்னு வாங்கிக்கிறது 58.9%, 58.9%. இலை இந்த மார்க்கை வச்சு நான் யார்டா போய் கேட்குறது, உங்களுக்கு தான் ஏசப்பா இருக்கார்ல அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்னா, ஏண்டா நக்கலா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் கூடும், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், உன் நம்பிக்கை வீண் போகாதுடா அப்படின்னே பின்னாடி உட்காந்து சொல்கிறான்னு ஸ்லோகம் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நேரம் அந்த ஸ்கூலுக்கு போய் டீச்சர்கிட்ட அப்ளிகேஷன் கேட்டேன், மார்க்கை கேட்டாங்க இல்லையோ வள்ளுன்னு விழுந்தாங்க, 78% வாங்கினோம்னா தேமையானு ஓரத்து நிற்கிறாங்க, 58% வாங்கிட்டு அதிகாரத்தோடு வந்து அப்ளிகேஷன் கேட்குறீங்களா, உங்கள் பையனை தூக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுங்க, எங்களே இடம் கிடையாது போங்க அப்படின்ட்டாங்க. பிரின்ஸிபலை பார்க்கலாமான்னேன், யாரை பார்த்தாலும் சரி இந்த பதில் தான் வரப்போகுது, அவர் வாயினால் கேட்டால் தான் அந்த உங்களுக்கு திருப்தினா அந்த கீழே போய் நில்லுங்கன்னு ஒரு பெரிய கியூவை காட்டிட்டாங்க. அரை மணி நேரம் வெயிலே நின்று ஜெபிச்சு நேரம் பிரின்ஸிபல் ரூம்குள்ளே போனேன், குட் மார்னிங் ஐம் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் வாரண்ட் ஆஃபீஸர் தாயப்பன் அப்படின்னேன். அவருக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்தார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி பத்தில் பின்னாடி பத்தில் அவர் டக்குன்னு திரும்பினார், சார் நீங்கள் டெல்லியில் இருந்த தாயப்பனா, தில்லி தமிழ் சங்கத்தை நாடகமெல்லாம் போடுவீங்களே, அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் பாட்டுலாம் பாடுவீங்களே, டெல்லி கணேஷ் சினிமா நடிகர் அப்படி குரு நீங்கள் தானே, ராஜ் டிவி சன் டிவி கே டிவி விஜய் டிவியில் பேப்பரில் பேசும் படத்துலாம் உங்களை பற்றி எக்கச்சக்கமாக இருக்காரு, ஏர்ஃபோர்ஸ் இருந்த தாயப்பன் தான் என்னுடைய குரு, இன்றைக்கி இவ்வளோ பெரிய சினிமா நடிகனாக இருக்கிற அப்படின்னா அதுக்கு காரணமே அவர் தான், அடித்து நடிப்பு சொல்லி கொடுப்பாரு அதே தாயப்பனா அப்படின்னார். ஆமாண்ணேன் அவ்வளோதான், என்னை பற்றி எக்கச்சக்கமாக போட ஆரம்பித்தார், என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு போகலாம், என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு ஆளை உட்காந்து வச்சுட்டார். அலை இல்லையா, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு பிரின்ஸிபல் கேட்டார், உங்களுக்கு என்னையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையனுக்கு அட்மிஷன் வேணும்னே மார்க்கை கட்டார் இல்லையோ மூஞ்சும் விட்டா போச்சு, 78% நான் கொடுக்குறதில்ல நீங்கள் 58% கேட்குறீங்களே அப்படின்னாரு, என் பையன் 58% வாங்கினதே ஜாஸ்தின்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. குடும்பம் இருந்த நிலைமையை சொன்னேன், இந்த நிலைமையில் என் பையன் 58% வாங்கினதே ஜாஸ்தி, ஆனால் இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், ஜெயம் கொடுக்கும் தேவன் இப்போ என் கூட மாத்திரம் இல்லையா பையன் கூட இருக்கிறாரு, இனி 58% 68% இல்லை 90 மார்க் பையன் பாஸ் பண்ணுமா, எழுதி ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து வேணா நான் போட்டுத்தரேன், ஏசுன்னு பரவாயில்ல கேட்குறேன் கிவ் அட்மிஷன் அப்படின்னேன். நான் கேட்ட தோரணையை பார்த்தார் இல்லையா, டக்குன்னு ஒரு சீட் எடுத்து அட்மிட்டுன்னு எழுதி கையில் கொடுத்துட்டார். அலை இல்லையா அலை இல்லையா, வெளியில் வந்தால் என்னோடய சன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்கிறாங்க, 74% 76% வாங்கிட்டு அட்மிஷன் கிடைக்காம, அப்போ தான் என் சன்னு சொல்கிறான், அப்பா உங்கள் இயேசு உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்ப்பா, ஏலே உங்கள் இயேசுவா நம்ம இயேசுன்னு சொல்லுடா, இயேசுக்கு ஏற்றுக்கிறியா, ஏற்றுக்கிறப்பா முங்குடா, ஞானஸ்தானம் எடுத்தால் சக்தி ஸ்தீவனாக மாறினான். இன்றைக்கி முழு குடும்பம் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கின்றோம், இன்றைக்கி அவன் ஆண்டவருக்குன்னு ஃபுல் டைமாக ஓடியம் பண்ணிகிட்ருக்கிறான். அலை இல்லையா, சோத்திரம் 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 சோத்திரம், நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
ஏர்ஃபோர்ஸில் இருந்தனால டெய்லி ட்ரிங்க் சாப்பிட்டு பழக்கம். டெய்லி ரெண்டு பெக்கெடுக்கள் எனக்கு தூக்கமே வராது. இப்படி இரு வனைகள் இரண்டு டைப்பாக பாவங்கள் அப்படின்ட்டு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த ரெண்டு டைப்பாக பாவங்களையும் எல்லோரும் செய்யத்தான் செய்கிறோம். கோயிலுக்கு போய்கிட்டே நெத்தி நிறையா விபூதி பூசிக்கிட்டே பகவத்கீதை படிச்சுக்கிட்டே அத்தனை பேர் பாவம் செய்யத்தான் செய்கிறோம். சர்ச்சுக்கு போய்கிட்டே பைபிள் படிச்சுக்கிட்டே ஆராதனையில் கலந்துக்கிட்டே அபிஷேகம் தெரிஞ்சு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தத்தக்கா பத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டே எல்லோரும் பாவம் செய்யத்தான் செய்கிறோம். மசூதிக்கு போய்கிட்டே குரான் படிச்சுக்கிட்டு எல்லா நாச வேலைகளும் நம்ம ஈடுபடுத்தான் செய்கிறோம். அறிந்து செய்கிறோம், அறியாமல் செய்கிறோம், தெரிஞ்சு செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம். யாரும் பார்க்கலை, யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, பொண்டாட்டிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, மேனேஜருக்கு தெரியாது, சூப்பர்வைசருக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யார் பார்த்தாலும் சரி பார்க்கலன்னாலும் சரி இந்த சர்வ வல்ல தேவன் சர்வ வியாபி அவருடைய கண்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அவர் அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது. அவருக்கு நம் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். இந்த வாழ்க்கை எவ்வளோ நாளைக்குங்க? 60 வருஷம், 70 வருஷம், இன்னும் இழுத்து பிடிச்சா அனதர் 10 வருஷம், 80 வருஷம், அதுக்கப்புறம் சீட்டு கழிஞ்சிடும் டர்ன்னு அலை இல்லையா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுக்கு பிறகு நித்திய வாழ்க்கை இருக்கு. இது ஒன்று டெம்பரரிங்க. நித்திய வாழ்க்கை எங்கே கழிக்க போகிறோம்? சொர்க்கத்திலையா நரகத்திலையா? சொர்க்க நரகம் கற்பனை கதை இல்லைங்க, எல்லா வேதங்களும் சொல்லுது. இந்த மதத்தில் கருட புராணம் சொல்லுது, சாதாதப வசனம் சொல்லுது, பவிஷ்ய புராணம் சொல்லுது, திருக்குறள் சொல்லுது, எல்லா வேதங்களும் சொல்லுது, சீக்கியர்களுடைய கிரந்தங்கள் சொல்லுது, ஸ்தோத்திரம், புத்த மதம் சொல்லுது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கத்தை கடைசி பிரசங்கத்திலும் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 404 வசனங்கள், 191 வசனங்கள் நியாய தீர்ப்பை குறிச்சிருக்கு. தப்பிக்க முடியாது. நாம் செஞ்சது நமக்கே மறந்து போயிருக்கோம். ஆண்டோட சன்னிதானத்தில் நிற்கிற சமயத்தில் எல்லாம் அப்படியே வீடியோ காட்சி மாதிரி வரும். ஐயையோ இதெல்லாம் இருக்காளா இருக்கா எனக்கு தெரியாது. அங்கே போய் நீங்கள் 1000 புலம் போல் புலம்பு ஒன்றும் இல்லை. எவ்வரி திங் இஸ் ரெக்கார்டட். 5 வயசாக இருக்கிற சமயத்தில் 1ஆம் கிளாஸ் போனோம். அந்த படித்த ஸ்கூல் அந்த டீச்சர் முகம் ஞாபகம் இருக்குல்ல? எங்கெங்கே ரெக்கார்டாக இருக்கே இல்லைங்க தானே? அதே மாதிரி நாம் செஞ்ச நன்மை தீமை எல்லாம் எவ்வரி திங் இஸ் ரெக்கார்டட். யூ ஹாவ் டு கிவ் அன் அக்கௌண்ட் ஃபார் எவ்ரி திங் வாட் ஆர் யூ ஹவ் டன். யூ கனாட் எஸ்கேப். அத்தனைக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. இந்த பாவங்களை போக்க முடியுமா? கோயிலுக்கு போய் தேங்காய் மரம் உடைச்சி கந்தசஷ்டி கவசம் சொல்லி
விஷ்ணு சஹஸ்கர நாம சொல்லி அங்கப்பிரதட்சிணம் பண்ணி இருமுடி எடுத்துகிட்டு போய் ஐயப்பன் கோயிலுக்கு போய் இந்த பாவங்களை போக்க முடியுமா? முடியாது. ரத்தத்தால் செய்த பாவத்தை, பாவமே இல்லாத ரத்த சிந்தித்தான் பாவம் மோசனம் கொடுக்க முடியும். உயிர் ரத்தத்தில் தாங்க இருக்குது. ரத்த பிரதோஷணம் பாவ விநாசம். ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. நான் பைபிள்லேருந்து சொல்லுங்க, சம்பூர்ண மகாபாரதம் சொல்கிறேன், தாண்டிய மகாப்பிரமாணத்தின்னு சொல்கிறேன், பிரம்மசூத்திரத்தின்னு சொல்கிறேன், பிரகதாரணி உபனிஷத்துன்னு சொல்கிறேன், சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு சொல்கிறேன், பவிஷ்ய புராணத்தின்னு சொல்கிறேன், சாதாத வசனத்தின்னு சொல்கிறேன். ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. எந்த தெய்வங்க ரத்தம் சிந்திருக்கு? ரத்தம் சிந்திர ஒரே தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேறு எந்த தெய்வமும் ரத்தம் சிந்தலை. உண்மையை சொல்லப்போனால் பாவத்தையும் மன்னிக்கலை, பாவிகளையும் மன்னிக்கலை. எத்தனை எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? பாவிகளை அதம் பண்ணுறதுக்கும் சங்காரம் பண்ணுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் தான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கிற எல்லாமே சொல்லுது. சூரசம்ஹாரம், பத்மாசுரவதம், நரகாசுரவதம், ஹிரண்யவதம், கம்சவதம், தசாவதாரம் எல்லாத்தையும் பாவிகளை அடிக்கவும் கொள்ளதும் தானே ஒழிய பாவ மோசனம் கொடுக்கறதுக்காக இல்லைங்க. நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை நல்ல பையன், இன்னொரு பையன் சின்ன வயசுலேயே சகவாச தோஷத்தில் கெட்டு போயிட்டான். கிளாஸை கட் பண்ணிட்டு சினிமாவுக்கு போகிறான். வீட்டில் காசை திருடிட்டு போய் சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். காசுக்கு பத்தில் போயிட்டு ஏற்ற விட்டுறான், பஸ்ஸில் பிக்பாக்கெட் அடிக்கிறான், போலீஸில் மாட்டிக்கிறான், ஜெயிலுக்கு போயிடுறான். ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? பிள்ளையாது சனியன், இந்த மாதிரி பிள்ளை பறக்க போகுதுன்னா கருவிலேயே காலி பண்ணியிருப்பேன், இல்லை விஷம் வச்சு கொண்டுருவேன். ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான். பெற்ற தாய் தகப்பன் சொல்லுவாங்களாங்க, எங்கெந்திரா இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தா? நம்ம பரம்பரையில் யாருக்கு இந்த மாதிரி புத்தி கிடையாதே, திருந்த மாட்டானா, நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டானா, நம்ம குடும்ப மனத்தை காப்பாற்ற மாட்டானான்னு பெற்ற தாய் தகப்பன் தான் கண்ணீர் வடிப்பாங்க. அதே போல் நம்ம படைத்தவர் இயேசு கிறிஸ்து, நாம் கெட்டு போகிறது அவருக்கு சித்தமல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிய ஒரு சித்தம் உள்ளவர் இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், பாவிகளை ரட்சிக்க. இதுவரைக்கும் நான் எந்த பாவமே செஞ்சதில்லைன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவர்கள் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறாள்னு அர்த்தம். எல்லாரும் செய்கிறோம், அறிந்து செய்கிறோம், அறியாமல் செய்கிறோம். அல்லேலூயா. இந்த பாவங்களை அறிக்கை எடுங்க. எந்த மனுஷர்கிட்டையும் சொல்ல போகிறதில்லை, எந்த போதகட்டையும் சொல்ல போகிறதில்ல. ரூமுக்குள்ளே போய் ரூமை போட்டுக்கிட்டு முழங்கால் போட்டு ஆண்டவராக இயேசுக்கிறது முன்னாடி நிற்கிறாருன்னு நினச்சிட்டு செய்த பாவங்களை அறிக்கை எடுங்க. எல்லா ரெக்கார்டாக இருக்கு. செய்த பாவங்களை அறிக்கை இடுறதையா நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா, உத்தமமாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு ஆண்டவர் பார்க்குறார். கண்ணீர் விட்டு கதறுங்க, ஆண்டவரே இன்ன எந்த பாவம் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, பாவங்களை ரத்தத்தால் கழுவுங்க, என் பாவங்களுக்காக எனக்கு வர வேண்டிய ஆக்கினை நீர் ஏற்றிக்கிட்டீரே தகப்பனே, இதை கழுவுங்கள் தகப்பனே, சுத்திக்கிறீங்கள் தகப்பன், கண்ணீர் விட்டு கதறுங்க, இனி மேற்கொண்டு எந்த பாவம் செய்யாமல் இருங்க. உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று சொன்ன அந்த தேவன் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு தெய்வீக சந்தோஷ சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு அருள்வார். யூ வில் ப்ராக்டிக்கலி ஃபீல் இட். மதமாற்றம் அல்லங்க, மனம் மாற்றம். நமக்கு மதம் வேண்டாம், எந்த மதமுமே வேண்டாம், கிறிஸ்தவமும் வேண்டாம், இந்து மதம் வேண்டாம், இஸ்லாமும் வேண்டாம். இதெல்லாம் மனுஷ பயம் உண்டாக்குனதுங்க. ஜாதி மதமெல்லாம் மனுஷன் உண்டாக்குனது, கடவுள் உண்டாக்கலை. நமக்கு வேண்டாம், கடவுள் மாத்திரம் போகிறோம். நம்மை நேசிக்கின்ற பெற்ற தாயினும் அதிகமாக, தந்தையினும் அதிகமாக, தனையினும் அதிகமாக, ஒரு நண்பனும் விட அதிகமாக நம்மை நேசிக்கின்ற, பாவங்களை மன்னிக்கின்ற, ஆற்றி தேற்றி பலப்படுத்துகின்ற, நடக்கின்ற வழிகளை போதிக்கின்ற, அதே போதித்ததை நடந்து காட்டிய ஒரே தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி பிடிச்சிக்கங்க போதும். கிறிஸ்தவ மாறணுங்கிற அவசியம் இல்லை. அலேலூயா. பைபிளை படித்து பாருங்கள். தோத்திரம். நீங்கள் நடக்க வேண்டிய வழிகள் எல்லாம் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள், மகாத்மா காந்தி, டாக்டர் ராதாகிருஷ்ணன், பெரிய பெரிய சயின்டிஸ்ட், எல்லாருமே
இது தான் படிச்சிருக்காங்க. பல நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் லாவாக இருக்கிறது, பல நாட்டு கான்ஸ்டியூஷனாக இருக்கிறது, எல்லாமே பைபிளில் இருக்குது. பல நாட்டு டெமோக்ரஸி, பொது உடைமை கொள்கை, சோசியலிசம், கம்யூனிசம், எல்லாத்துக்கும் மூல வித்தாக இருப்பது பரிசுத்த வேதாகமோ? படித்து பாருங்க. அதன்பின் அடங்க, மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம். எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. நீங்கள் பேரை மாற்ற வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். உங்கள் பக்கத்தில் கூட சர்ச்சுக்கு போங்க. சோத்திரம். நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், சத் சங்கம் பழகுங்க. கத்திர முடியாது பார். எங்கெங்கேயோ போனீங்க, உன் பிரச்சனை தெரில. 10 நாள் போங்க. நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், எதையுமே கொடுக்க வேண்டாம். உங்கள் இருதயத்தை மாத்திரம் கொடுங்க. 10 வாரம் போங்க. சண்டே அன்னைக்கு அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அல்ல இல்லையா, மதம் மாற்றம் இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வேறு தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போது இந்த தாயப்பனையா சொன்ன சாட்சியை கேட்டால் பிறகு என் பிரச்சனைக்காக நான் உங்கள்கிட்ட வர்றேன். நீர் தான் உண்மையான கடவுளா? என் பிரச்சனையை தீருங்கப்பான்னு கண்ணீரோடு கேளுங்க. அற்புதம் நடக்குதா இல்லையானு பாருங்க. அல்ல இல்லையா, சகலத்தை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். மதம் மாற்றம் இல்லை. நீங்கள் உங்களை மதம் மாற்றம் பண்ணி எனக்கு என்ன பிடிக்கும் போது அமெரிக்காவிலேருந்து யாராவது கொடுத்துட போகிறாங்களா? இல்லை இந்த ஜாய்ப்ரோ டிவிலேருந்து சேனல்லேருந்து எனக்கு ஏதாவது காசு கொடுத்துட போகிறாங்களா? ஒன்றும் இல்லை. அல்ல இல்லையா, சோத்திரம் சோத்திரம். யாரும் காசை காலின காசு கொடுக்க போகிறதில்ல. எனக்கு கிடைச்ச சந்தோஷ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. அல்ல இல்லையா, சோத்திரம் சோத்திரம். என்னுடைய சாட்சியை கேட்டு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில், இருளில் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது, பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறது, நோய்கள் தீர்ந்திருக்கிறது. பெருமை எனக்கு இல்லை, நான் ஜீரோ, ஆண்டவர் தான் ஹீரோ. அல்ல இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம், அதிசயம், பிரச்சனைக்கு தீர்வு, நோய் நொடிகளிலிருந்து சுகம், பிள்ளைக்கு திருமணம், பையனுடைய படிப்பு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, வீட்டில் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இல்லை. ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கேட்டு பாருங்கள், அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இது சம்பந்தமா, கிறிஸ்துக்குள்ளே வர்ற வரைக்கும் எந்த புத்தகமே எழுதாத ஆண்டவர் என்ன கொண்டு இன்றைக்கி 143 புஸ்தகம் தமிழில் மாத்திரம் எழுத வச்சிட்டார். 143 புஸ்தகம் லாப நோக்கத்துக்கு, வியாபார நோக்கத்துக்கு இந்த புத்தகங்களை நான் எழுதலை. 10 ரூபா, 5 ரூபா, 2000 ரூபா. 10 ரூபாய்க்கு காப்பி கிடைக்குதாங்க? கிடைக்கிறது இல்லை பாஸ்டர், 12 ரூபா, 15 ரூபா ஆகிட்டாங்க. 5 ரூபாய்க்கு போண்டா வடை ஏதாவது கிடைக்குதாங்க? 2000 ரூபாய்க்கு கோயில்பட்டி கடலை மிட்டாய் கிடைக்குமாங்க? கிடைக்காது. ஆனால் ஒரு ஆத்மா கிடைக்கும். அதுக்காகவே 25 புத்தகங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். சாப்பிட்டு அப்படியே படுத்துருவேன். ட்ரிங்க் சாப்பிட்ட அப்புறம் எந்த கலாட்டா பண்ணுறதோ திட்டுறதோ இது பண்ணுறது எதுவுமே இல்லை. அண்ட் ஃபினான்ஷியலி ஐ வாஸ் வெல் ஆஃப். அதனால வந்து சித்தர், வால்மீகர், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தபசிகள், முக்காலத்தை உணர்ந்தவர்கள் அவங்க சொன்னதை சொல்றேன். உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஜாய் ப்ரோ சேனலுக்கு ஆன்டி ஸ்பெஷலா வந்திருக்காங்க. பயனுக்காக தான் நீங்க வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவா உங்களுக்கு வந்து ஜெபம் வச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நடக்காம போனது ஏதாவது இருந்திருக்கா?